ஹலோ நண்பா, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 41 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாருமே பழி வாங்கணும், அவங்க சாபக்கு காரணம் எல்லாருமே அதை கொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட டிராகன் என்ன சொல்லியிருந்தா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க எல்லாமே பயங்கரமான சக்திசாலிகளாக இருக்காங்க. அதே சமயத்தில் நீயோ ஒரு சாதாரண கல்டிவேட்டர், உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ இதை மாட்டினா உன்னை மாற்றிக்கிட்டே தான் உண்டு, நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இது எல்லாமே பண்ண முடியும். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்ப நான் மாறுவேன், நான் உண்மையிலேயே சக்திசாலியா வருவேன், ஆனா மாறினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ராயன் என்ன சொல்லலாம், இன்னும் எதுவுமே முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எங்க கிளானை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுல, எங்க கிளான நீ டாப் பொசிஷனுக்கு வந்துட்டா, இயற்கையோட விதிமுறையை மாட்டி ஒருத்தவங்க பிறப்பு இறப்பையும் சேஞ்ச் பண்ணலாம். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உங்க கிளானை பத்தி முழுசா சொல்லு. அப்ப நம்ம ராயன் என்ன சொல்லிருந்தா, நீ யூனிவர்ஸோட பேரியரா இருப்ப. ஏன் அப்படி சொல்றா, மிடல் லைஃப் ஆஃப் டெட்னு ஒன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. இது immortality-themed, ghost, monsters, இது எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒன்று, நிறைய தலங்கள் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, ஏன் அப்படி சொல்கிறனா, நம்ம ஹீரோ திருப்பி கொண்டு வரலாம், எதை வேணால் கொள்ளலாம். அதை கேட்டதுக்கப்பட்டாரு, ஓகே இப்போ தான் நீ ஆக்டிவாக இருக்க, சரி ஓகே, அதுக்கான மெட்டர்லாம் உனக்கு சொல்லி தவேன். இந்த ஜனி எப்போ முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவளை திருப்பி கொண்டு வர முடியும், அதுக்கான வழி நான் அவனுக்கு சொல்கிறேன். அதாவது ஒருத்தவங்களை பாசிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இங்கே உலகத்தில் எல்லாத்தையுமே நீ கட்டுப்படுத்தலாம், நீ அதிபயங்கர சக்திசாலியாக மாறப்போகிறேன். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஹீரோனு திருப்பி கொண்டு வரணும், அது ஒன்று தான் எனக்கு முக்கியம். அவள் வந்ததுக்கப்புறம் அவள் சிரிப்பை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும், அது ஒன்று தான் இப்போதைக்கு என்னோட ஆசையாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதி நிற்கிற பார்த்ததுக்கப்புறம் எனக்கு திரும்பி பார்த்தா, நம்ம ஹீரோட முகலும் புதுசாக ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு இருக்கான், அந்த இடத்துல நம்ம ஹீரோ லெவலப் பண்ணிட்டு இருக்கான், அதாவது அவனுக்கே தெரியாமல் அவன் லெவலப் ஆகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் தான் அந்த ஈவில் கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு சில மெட்டர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாலும், அதனால அவன் இன்னும் கொஞ்சம் கல்டிவேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான் போல இருக்கு. அதனால இப்போ நம்ம ஹீரோ கல்டிவேஷன் மெட்டரை கம்ப்ளீட் பண்ணுறான், அதாவது இப்போ நம்ம ஹீரோ 9 to 11 வரா, அதாவது 8 level இருந்தவன் 9 level வரா. இவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்துடல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிராகனை மறந்து போகிறான், இவன் இப்படி அவ்வளோ சீக்கிரம் பிரேக் த்ரூ பண்ணான், இங்கே நல்லா நம்ப முடியல, இந்த விஷயம் கூட நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா, நம்ம ஹீரோனை கட்டி எடுக்கிறான், அந்த இடத்துல மின்னிக்கிட்டா இருக்கு, அதுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ நம்ம ஹீரோ அந்த கத்தியை பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம டிராகன் கேட்கல, என்னாச்சு ஏன் இப்படி அந்த கத்தியை பார்த்துட்டு இருக்க? அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ லைட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது, அதான் பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படிலாம் இங்கே நடந்துட்டு இருக்கமோ, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இன்னர் வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த ஆரா சுற்றிட்டு இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயினோட ஆரா தான் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சே நம்ம ஹீரோயின் கம்பேக் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன், ஆனால் இவங்க சொன்ன உள்ள கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபாக் இருக்கிற இடத்த காட்டுறாங்க, அந்த இடத்துல நம்ம ஃபாக்கு வந்து நம்ம யானுக்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு இவனுக்கு சரியாகவே புரியவே இல்லை, ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, அந்த இடத்துல எப்படி அட்டாக் நடந்துட்டு இது எல்லாமே அவனுக்கு செம குழப்பமாக இருக்குது. அதை நம்ம யானைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அவனும் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம யானை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபாக்கு என்ன சொல்கிறனா, நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் இதில் இது ஒன்று மிஸ் ஆகுது, அந்த இடத்துல வேற இன்னமும் நடந்திருக்கு, அது என்னன்னு உனக்கு தெரியலங்கிறமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யானை, எனக்கு சுத்தமாகவே தெரியல சீனியர், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல, ரொம்ப அந்த டீமன் ஆள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தான், அவனை என்னால் சமாளிக்க முடியல, என்னோட ஸ்வாடு கூட அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, என் உயிருக்கு பயந்து தான் நான் உங்ககிட்ட வந்தேன், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கே தெரியுமில்ல, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, எப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல மண்டாவி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னை நம்புங்க, நான் இவ்வளோ தான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபாக்கும் சிரிப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, அப்புறமா இதை பற்றி பேசுவான். அப்போ அந்த இடத்துல பயங்கரமான சத்தத்தோட ஒருத்த வந்திருக்கான், என் பையனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, என்னடா நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஃபாக்கும் யாராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம யானை இந்த இடத்த விட்டு கிளம்பி, நம்ம அப்புறம் பேசுவாங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம யானை அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அப்போ நம்ம ஜிம்மியோட அப்பா வராது அந்த இடத்துல, அதாவது பயங்கரமான கோவட்டோட அங்கே நெருப்பு பட்டிட்டு எரியுது அவர் வர இடம் தான், ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல்ல அந்த திரையை கிழிச்சிட்டு வராது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம யானை அப்படியே வெளில போயிட்டு இருக்கா, ஜிம்மி பார்த்தேன் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா, உங்கள் கை எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். அதான் இவெல்லாம் கண்டுக்கிற மாதிரி நம்ம ஜிம்மி உள்ளே போகிறான். இப்போ நம்ம அப்பா, அப்போ நம்ம ஃபாக்கு நீ இங்கே இருக்கு வந்த, அப்போ நம்ம ஜிம்மியோட அப்பா என்ன சொன்னான்னா, என் பையனோட கையை போயிட்டு நீ வேடிக்கை பார்த்துருந்தேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சீடர்கள் இருப்பாங்களே வேலைக்கார சின்ன பொண்ணுங்க, அதுங்க வந்து தடுக்கிறேன்,
அப்ப நம்ம பாக்க என்ன சொன்னா இவன் ஒரு ஆர்டர் டிசபிள் ஒரு அவுட்டர் டிசபிள் கையை வெட்டிட்டான் சொல்றியா, என்னால நம்ப முடியல. அந்த சீன் எப்படி நடந்துருக்கு கூட தெரியல, இது ரொம்ப காமெடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம பாக்க. ஆனா சின்ன பொண்ணுங்க அதுக்கு மேல போய் இவனை ஓட்டி ஓட்டி ஓட்டாங்க, சாதாரண ஒரு அவுட்டர் டிசபிள்கிட்ட போய் உன் புள்ள அடி வாங்கியிருக்கானே, எல்லாம் வெக்கமா இல்ல உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. அப்ப ஜிம்மில தலையை குடிஞ்சுக்கிறா, அப்பா என்னப்பா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, நான் என்ன பண்ண முடியும். அந்த இடத்துல நான் டீமன் லார்டு கூட தான் சண்டை போட்டேன், அதனால எனக்கு செமையா அடிபட்டு, அதுவும் இல்லாம அந்த ஈவில் கிங் வேற என் கூட சண்டை போட்டா அவனே என்ன அடிச்சான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொருங்க கேட்டியா இல்லையா, அப்ப இவரு நம்ம ஹீரோப்பா, அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் ஹீரோவா, நம்மளாலாம் ஏத்துக்க முடியாது. அப்ப பேங்க் என்னென்ன சண்டை போட்டா அந்த டீமன் லாடுக்குள்ள, இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அப்ப டீமன் லாடு கூட சண்டை போட்டு இவன் கை இன்ஜுரி ஆகல, ஒரு சாதாரண அவுட் டிசபிள் கூட சண்டை போட்டு அடி வாங்கியிருக்கான், இது எவ்வளவு பெரிய மட்டமா இருக்கு, என்னாலலாம் ஏத்துக்க முடியாது, இவெல்லாம் ஹீரோவா, இவன் ஹீரோன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மியோட அப்பா கொஞ்சம் பாயப்படுங்க, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல நீங்க நடுவில் பேசுறீங்க, பாக்கு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன சொல்ல சொல்றேன், ஒரு சாதாரண அவுட் டிசபிள் உன்னோட பிள்ளையோட கையை வெட்டிட்டாங்க நம்ப முடியலன்னு, அவ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நீ நினைக்கிறியா என்ன, எனக்கு சத்தியமா புரியல, அவ சாதாரண அவுட் டிசபிள், இவன் ஒரு ஆர்டர் டிசபிள்டா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இங்கே என் கூட இருக்க வேலைக்கார பொண்ணுங்களுக்கு கூட தெரியுது அவனால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது, ஆனா இப்ப நீ என்கிட்ட இந்த விஷயத்துக்காக என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்க, என்னால இதை சுத்தமா நம்ப முடியல, உன் புள்ள சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு என்கிட்ட வந்து பேச வந்திருக்கியா, கொடுத்த அது வேணா உண்மையான விஷயம், நான் அந்த டிராயிங்கை தேடி அவனை அனுப்புறேன், அதனால அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரலையே, என்னால எந்த ஒரு பாதிப்பு வராதப்ப நான் எப்படி இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும், நீ இதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப என்கிட்ட வந்திருக்க. அந்த டயக்ராம் ரொம்ப வேல்யூபுளான ஒண்ணு, இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு, அந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக உன் பையனை சொன்னேன், அதுக்காக உன் பையனோட வாழ்க்கையை நான் வந்து நடந்ததுக்கு ஒன்றும் தரல, அதனால அவனுக்கு இப்ப எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி இவன் என்னடா சொல்றது முழிச்சிட்டு இருக்கான். அப்ப ஃபாக்கு என்ன சொல்றேன்னா, அது மட்டும் இல்லாம இவன் டீமன் கல்டிவேட்டர் கூட ஏதோ கொலாபரேஷன் பண்ணி இன்னமும் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமங்கிற மாதிரி சொல்ல வர, அது கூட நம்ம ஜிம்மி நிப்பாட்டுங்க அவர் சொல்றதெல்லாம் கேக்குறீங்கப்பா, நான் தப்பா படிச்சிருக்கேன் நினைக்கிறேன், இதை நான் டீட்டெயில் அவருக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், மிஸ்டர் ஃபாக் நமக்குள்ள இருக்கிறதுலாம் மறந்து அறிஞர்கள் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஃபாக் என்ன சொன்னா, உனக்கு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கூட எதுவும் இல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நான் எதுக்கும் பயப்படுறேன், எந்த ஒரு தப்பு போடல, நான் ஃபேக்குவினை பத்தி தான் பேச முடியாது, அந்த ஃபேக்குவினை பத்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவகிட்ட தான் அந்த டயக்ராம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்றது நான் எப்படி நம்பருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி என்ன சொல்றேன்னா, ஈவில் கிங் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ண, நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் டீமன் கல்டிவேட்டரோட மிங்கிள் பண்ணியிருக்கா, அவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி ஒரு பழக்கம் இருந்தது, ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேர் வாட்டர் டீமனை கொண்டிருக்காங்க அந்த ஐலாண்ட்ல, எனக்கு அது தெரியும், அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி இப்போ நீ என்ன சொல்ற, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க, ஓகே அதெல்லாம் ஓகே, அவ ஒரு ஆர்டர் டிசபிள், அவ இப்போ வந்து நம்ம ஜியான் மோட்டனுங்கிறது தான் செயல்படுறா, அதாவது அந்த ஈவில் கிங்கும் இவனும் சேர்ந்து நம்ம ஜியான் மோட்டனுங்கிறது தான் செயல்படுறாங்க, இப்படி சொன்னாங்க நம்புவாங்களாடா, டி டிசபிள் அவதான் பிரில்லியண்டான ஒரு ஆள், அவ எது பண்ணாலும் சீஃப் அவ மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்மளால அவளை எதுவுமே பண்ண முடியாது, அந்த விஷயத்தை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற, அதை கிட்ட ஜிம்மி அவளை எதுவுமே பண்ண முடியாதா. அப்ப நம்ம பாக்க என்ன சொல்றேன், அவ டீமன் கல்டிவேட்டரோட இருந்திருக்கான அடையாளம் எதுவுமே இல்ல, டீமன் கல்டிவேட்டர் கண்டிப்பா அவள் அட்டாக் தான் பண்ணிருப்பாங்கிற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க நம்ம செட்ல இருக்கவங்களாம். அதெல்லாம் கேட்ட ஜிம்மி, அப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது அவளை, அப்பா அப்பா நீங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ண, இவர்த்து நீங்க தான்ப்பா பேசுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மியோட அப்பா என்ன சொல்றேன்னா, ஏய் ஃபாக் இவன் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டியா, இவன் மேலே நீ நம்பிக்கை வைக்கலன்னா கூட பரவாயில்ல, என் பையனோட கையை வெட்டியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா, அவனை இவன் ஒரு ஆண்டு டிசபிள், இவன் எல்லாருமே இவன் அவமானப்படுத்துவாங்க, இவன் கை இல்லாமல் இருக்க போகிறான். அதை கேட்டதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சிரிக்க ஆரம்பிச்சேன், அதை பார்த்தப்போ நம்ம ஜிம்மியப்பா கோவப்பட்டு ஃபயராக எடுக்கலாம் இதுக்கெல்லாம் அமைதியாயிருங்க. அப்போ ஃபாக்கு என்ன சொல்கிறேன்னா, ஓகே கண்டிப்பாக உன் பையன் கை வெட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அது என்னன்னா உன் பையன் கையை வெட்டியிருக்கான் அந்த நம்ம ஹீரோ, அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அந்த தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபிராங்க்வின் கண்டிப்பா வருத்தப்படுவா, இதுதான் அவளுக்கான பதிலடியா இருக்கும், போதுமா உனக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜிம்மியும் லைட்டாக சந்தோஷப்படுறான், அதே சமயம் ஜிம்மியோடப்பா அப்படியா, நீ அப்போ சீக்கிரமாக அது எல்லாத்தையுமே பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபாக் கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு, நான் எழுதுற போய் மீட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம், அதை பக்கத்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.